ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பேங்கிங் செக்டாரில் இருக்க ஒரு இந்தியன் பேங்க் ஸ்டாக்கை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த கீழே வந்து ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்தியன் பேங்க். கரண்ட்டாக வந்து இந்த பங்கு வந்து 152.45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ஸ்டாக் குறைந்தபட்சம் 96 ரூபாய் போயிருக்கு, அதிகபட்சம் 194 ரூபாய் அளவுக்கு போயிருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ வந்து பத்மஜா சுந்துரு, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ஷெனாய் விஸ்வநாத். இந்த பங்கு வந்து பிஎஸ்சி 100, 200, நிஃப்டி 50 எதுலேயுமே வந்து இடம் பெறலை, ஆனால் பிஎஸ்சி 500ல் இடம் பெற்றிருக்கு. நம்ம என்எஸ்சியில் வாங்கும்போது இந்தியன் பி அப்படின்ற நேமில் வந்து இந்த ஷேரை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பார்த்தா கடந்த ஒரு வருடத்தில் 15.93% வந்து உயர்ந்திருக்கு. வால்யூம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 லட்சம் அந்த அளவுக்கு வந்து வால்யூம் இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து 18,986 கோடி இருக்குது. நம்ம ஒரு 10 வருஷம் டேட்டாவை எடுத்து பார்த்தா இந்த பங்கு வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது. இப்போ வந்து கடந்த 2017 தான் இதோட ஹையஸ்ட் வந்து டச் பண்ணியிருக்கு, 391 ரூபாய் அளவுக்கு அது மேலே போயிட்டு திரும்பவும் 2020 40 ரூபாய் அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு இப்போ திரும்பவும் வந்து நல்லா வந்து முன்னேற்றத்துக்கு அது முன்னேற்ற பாதையில் அது வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ 152 ரூபாய் இருக்குது. சராசரியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹையஸ்ட் பீக்கு எப்போ டச் பண்ணுதுன்னா ஒரு 200 ரூபாய் இல்லைனா 250 ரூபாய் ரேஞ்சில் வந்து அந்த ஹையஸ்ட்டை டச் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா இந்த பங்கு வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 200 ரூபாய் ரேஞ்ச் அளவுக்கு மேலே வந்து டச் பண்ணிட்டு தான் அது வந்து கீழே இறங்குமா இல்லை அது மேற்கொண்டு அது மேலே போகுமான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெவன்யூ வந்து 39,000 கோடி இருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 2017 30 ரூபாய் இருந்திருக்கு, இப்போ 2021 27.88 ரூபாய் இருக்கு. இப்போ 2019 தான் அது ரொம்ப குறைந்தபட்சம் 7 ரூபாய் அளவுக்கு அது கீழே குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2019 300 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பட் 2020 சூப்பராக வந்து 3,000 கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பங்குக்கு வந்து ஒரு சாதகமான விஷயம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா இந்த பங்கு வந்து சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 79.86% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 1.84% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து 10.61% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து 7.7% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பிளட்ஜ் எதுவும் இல்லை. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட்டும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 2017 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2021 ஜூலையில் 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பங்கோட மற்ற காம்படேட்டர்ஸ்லாம் பார்த்தா எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் வந்து என்ஐஎம்ன்றது வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் வந்து 2.5, 2.4 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இப்போது இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்கை விட அதிகமாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. 81,000 கோடி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. பட் இந்தியன் பேங்க்கு 31,000 கோடி தான் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே பிஎன்பியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏன் கம்மியாக இருக்குன்னா அவங்க வந்து நிறைய வந்து வாரா கடன் வந்து அதிகமாக வச்சுருக்கிறதால தான் அவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 152 ரூபாயில் வந்து இப்போதைக்கு இருக்குது. இவங்க கொஞ்சம் கடன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இவங்களோட பங்கு வந்து நல்லா கொஞ்சம் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட்டாக வந்து ஒரு 200 ரூபாய் அளவுக்கு அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கீழே இறங்குமான்றது நம்ம பார்க்கணும்.
இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.